ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் டெக் அண்ட் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். கரோனாவின் கோரப்பிடியில் உலக நாடுகள் அனைத்தும் சிக்கி தவிக்கும் சூழலில் ஹண்டா வைரஸினால் சீனாவில் ஒருவர் பலியாகியுள்ளதாக அந்நாட்டு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. சீனாவில் உகான் மாகாணத்தில் வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த நபர் ஒருவர் பேருந்திலேயே பலியாகியுள்ளார். அவரை சோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஹண்டா வைரஸால் பலியாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார்கள். மேலும் அந்த பேருந்தில் பயணம் செய்த மேலும் 32 பேருக்கு ஹண்டா வைரஸ் சோதனை செய்யப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் மனிதனில் இருந்து மனிதர்களுக்கு பரவும் இந்த கரோனா வைரஸால் இதுவரை சுமார் 16,000 மேற்பட்டோர் பலியாகியுள்ளார்கள். இதுவரை இந்த வைரசிற்கு மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கரோனாவின் கோரத்தாண்டமும் முடிவடையாத இந்த சூழலில் மீண்டும் சீனாவில் ஹண்டா வைரஸால் ஒருவர் பலியாகி இருப்பது மேலும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஹண்டா வைரஸ் என்றால் என்ன? ஹண்டா வைரஸ்கள் எலி வகையைச் சேர்ந்த பிராணிகளின் மூலம் பரவுவதாக CDC எனப்படும் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த வைரஸானது நுரையீரலில் பாதிப்பை ஏற்படுத்தி ஹைமோரஜிக் காய்ச்சலையும் ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஹண்டா வைரஸ் எப்படி பரவுகின்றது? இது காற்றின் மூலமாகவோ மனிதர்களின் மூலமாகவோ பரவாது என்று மருத்துவ வல்லுநர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஆனால் எலி, அணில் மற்றும் அந்த குடும்ப வகையினை சார்ந்த விலங்குகளின் கழிவு, சிறுநீர், எச்சில் ஆகியவற்றின் மூலம் இந்த நோய் தொற்று ஏற்படும் எனவும் தெரிவித்துள்ளார்கள். மேலும் இந்த ஹண்டா வைரஸ் பாதிப்புள்ளவர்கள் மற்றவர்களை கடித்தால் அதன் மூலமும் நோய் தொற்று பரவ வாய்ப்புள்ளது. ஆனால் இந்த முறையில் நோய் தொற்று பரவ மிக குறைந்த அளவிலேயே வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஹண்டா வைரஸ் பாதிப்பின் அறிகுறிகள் என்னென்ன? மிகுந்த உடல் சோர்வு, காய்ச்சல், தசைவலி, தலைவலி, தலை சுற்றுதல், குளிர் மற்றும் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஹண்டா வைரஸின் அறிகுறிகளாகும். இந்த அறிகுறிகளை அலட்சியமாக விட்டால் இருமல் அதிகரித்து மூச்சுத்திணறல் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிடும். மேலும் இந்த வைரஸ் பாதிப்பால் 38% உயிரிழக்க வாய்ப்பிருப்பதாகவும் மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்துள்ளார்கள். எலி மற்றும் அணில் வகைகளைச் சார்ந்த விலங்குகளின் எண்ணிக்கையை குறைப்பதன் மூலமே ஹண்டா வைரஸ் தாக்குதலில் இருந்து தப்பிக்க முடியும் என நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் தெரிவித்துள்ளது. கரோனா வைரஸால் உலக நாடுகள் பீதியில் இருக்கும் நிலையில் ட்விட்டரில் ஹண்டா வைரஸ் ஹேஷ்டாக் உலகளவில் ட்ரெண்டாகி வருகின்றது. கரோனா வைரஸ் இப்போதுதான் சீனாவில் இருந்து விடைபெற்று சென்றுள்ள நிலையில் அங்குள்ள மக்கள் ஒரு சில நாட்கள் தான் சுதந்திர காற்றை சுவாசித்து வரும் நிலையில் தற்போது ஹண்டா வைரஸ் பரவி வருவது மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.